தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால், ரஷ்யா உக்ரைன் போர் காட்சிகளை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து சில காணொலிகளையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அதை பேசுவதற்கு முன்னால் நமது சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே. ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் தான் வந்து கிரீமியா அப்படின்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்த ஏற்கனவே வந்து ரஷ்யா பிடிச்சிருந்தாங்க. ஸோ அது போக இப்போ இந்த உக்ரைன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சில நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லி சில நாடுகள், அதாவது அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் சில நாடுகள் இருக்குது. ஸோ அந்த நாடுகளுடைய நேட்டோ நாடுகளோடு இது இணைந்து விடும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த நேட்டோ நாடுகளோட இது உறுப்பினராக இல்லை. அந்த நேட்டோ நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் சில கண்ட்ரிலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோலையே பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். நீங்கள் பார்க்குறது தான் இந்த நேட்டோ நாடுகள். இந்த நேட்டோ நாடுகளோடைய தான் இணையக்கூடாது, இந்த உக்ரைன் இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் இணையக்கூடாது அப்படிங்கிறத ரஷ்யா வலியுறுத்தி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேட்டோ நாடுகள்லாம் என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இது வந்து எஸ்டோனியா அப்படிங்கிற கண்ட்ரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லாட்வியா, ரெண்டு லாட்வியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லித்துவேனியா, லித்துவேனியா, போலந்து, சீசக் ரிப்பப்ளிக், ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா, ஸ்லோவேனியா, குரோஷியா, மொண்டெனிக்ரோ, அல்பேனியா, நார்த் மேசிடோனியா, பல்கேரியா. ஸோ இந்த நாடுகளோட நேட்டோ அமைப்பு இதுதான் சின்ஸ் 1997. ஸோ இப்போ வந்து ரஷ்யா வந்து இங்கே வந்து இப்போ வந்து உக்ரைனில் தான் போர் தொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 150 உக்ரைன் இராணுவ வீரர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. ஸோ அது போக மக்கள் சைடில் ஒரு 50 பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ ரஷ்ய இராணுவம் வந்து அவங்களுடைய ஒரு 100,000 பேரை வந்து ட்ரூப்ஸை வந்து இப்போது சாரி இந்த உக்ரைன் தலைநகர் கீவ் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க வந்து இப்போ உள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ். அதாவது இந்த நேட்டோ நாடுகளோடு தான் இந்த ரஷ்யா இந்த உக்ரைன் வந்து இணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போர் தொடுக்கிறாங்க ரஷ்யா. ஸோ விளாடிமிர் புதின் அவர் வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குண்டு விழுதது, நிறைய இடங்கள் வந்து வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த உக்ரைனுடைய தலைநகர் கீவ் அப்படின்றாங்க. அந்த கீவ் அந்த தலைநகரத்தை வந்து ஒரு 100,000 ரஷ்ய வீரர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்கள்லாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி குண்டு போடுறாங்க, எந்த மாதிரி இடத்துலலாம் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறாங்கிறத காணொலியையும் நீங்கள் இப்போ இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு வாங்க. நம்பிக்கையை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், ஏவுகணை வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளவு ஏவுகணைகளை விட்டு ஒரு நாடு வந்து அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஏவுகணைகள் வந்ததுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு மோசமான நிலை தான் இப்போ உக்ரைனில் நிலவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம். ஸோ எவ்வளவு ஒரு மோசமான நிலை நிலவுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி தங்கியிருக்கிறாங்கன்னு கூட்டம் கூட்டமாக மொத்தமாக. ஸோ உண்மையிலே அவ்வளோ ஒரு பெரிய பதட்டமான ஒரு நிலை அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உக்ரைன், இந்த உக்ரைன் வந்து இதுதான் இவங்களுடைய அந்த உக்ரைனுடைய தலைநகர் கீவ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு கொடுத்துருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து வெடிப்பு சம்பவங்கள் இப்போ நடந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இன்னும் நிறைய பேருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அங்கேருந்து இன்னும் வரல. ஸோ இன்னும் சைபர் செக்யூரிட்டி தாக்குதல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அங்கே கரண்ட் இருக்குதா, சைபர் செக்யூரிட்டி தாக்குதல் நடந்திருக்குதா, ஏன்னா சைபர் செக்யூரிட்டி தாக்குதல் நடந்ததுனா இன்டர்நெட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் அங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் தாக்குதல் நடந்த இடங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சண்டை நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரீமியா அப்படிங்கிற இந்த இடத்த வந்து ரஷ்யா வந்து ஆல்ரெடி வந்து ரஷ்யா அங்கே இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து ஆல்ரெடி இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே.
ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல இருந்தும் தாக்குதலை நடத்தலாம் உக்ரைன் மேலே அப்படிங்கிறது நம்பப்படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது. அதிபர் வெலோதிமிர் செலன்ஸ்கி இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இராணுவ உடை அணிஞ்சு தான் நேற்று இது பண்ணியிருக்காரு, வான்வழி தாக்குதல் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோன்றாரு. ஆனால் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் முதல்ல குறி வைக்கிறாங்க, நாங்கள் வந்து கீவ் நகரத்தில் தான் இருக்கிறோம், தலைநகரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்றாரு. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது, அவங்களும் கூட போரிடணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு கருத்தாக வைத்துள்ளார். இப்போ இந்த உக்ரைனுடைய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செலன்ஸ்கி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிமா, விளாடிமிர் செலன்ஸ்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து 18 வயதுலேருந்து 60 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க அந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தடை விதிக்கிறார். அது போக அங்கே உள்ள உக்ரைன் மக்கள் நிறைய பேர் வந்து வெளியில் சாலையில் செல்வதற்கு காரில் போனால் கூட ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறதுன்றாங்க. பெட்ரோல் கிடைக்கவில்லை, டீசல் கிடைக்கவில்லை, ஏடிஎம்களில் பணம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாமே காலியாக இருக்கின்றாங்க. அப்படியே பெட்ரோல் இருந்து போனால் கூட நீண்ட நேரம் க்யூவில் இருக்கிறதுனால நம்ம தொலைதூரம் போய் நம்மளுடைய வண்டி அப்படியே நின்றுமோ அப்படிங்கிற அந்த பயம் கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே உள்ள உக்ரைன் சேவை ஆசிரியர்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் இருக்கிறவங்க இனிமே பாதுகாப்பான இடம் அப்படிங்கிற ஒன்று வந்து உக்ரைனில் இல்லை அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான இடங்களில் இருக்காங்கிறத சில பேர் தான் இருக்காங்க, பதுங்கு குழி அமைச்சு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. இந்தியா கூட, இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நிறைய மாணவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி இந்தியா மீட்டு மறுபடியும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்தியாவும் வந்து நிறைய தகவல்களை அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாங்க, அவங்களும் அதன்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இன்று வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். பேச்சுவார்த்தையினாலுமே சில கண்டிஷன் பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாரு. கண்டிஷன் பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி வந்து உறுப்பு நாடுகளோட, இந்த நாடுகளோட, நேட்டோ நாடுகளோட இணைய மாட்டோம் என்ற உறுதிமொழி அளித்தால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இந்த மாதிரி சில நிறைய தகவல்கள் அந்த நாடை பற்றி போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 150 வீரர்கள் வந்து இன்றைக்கு வந்து பலியாயிருக்கிறாங்க. அதுபோக இந்த உக்ரைன் அதிபர் சொல்லும்போது, நாங்கள் 27 நாடுகளிடம் உதவி கேட்டிருக்கிறேன், தனியாக அழைச்சி தொலைபேசியில் நான் உரையாடி இருக்கிறேன், ஆனால் எந்த நாடும் வந்து சரியான பதில் அளிக்கவில்லை, உதவிக்கரமும் நீட்டவில்லை அப்படின்றாங்க. இப்போ இதில் வந்து உக்ரைனுக்கு வந்து உலக வங்கி கடன் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தலைநகரம் வந்து கண்டிப்பாக வந்து கைப்பற்றி விடுவார்கள் ரஷ்ய இராணுவத்தினர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளவு பேர் உள்ளே போயிருக்கிறாங்க, 100,000 படை வீரர்கள் உள்ளே போயிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உக்ரைனும் பார்த்திங்கன்னா சில அவங்களுடைய ஒரு 80 டேங்க்ஸ், அதாவது 80 டேங்க்ஸ் அந்த பீரங்கிகளெல்லாம் அழிச்சிருக்கிறாங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மாதிரி ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள். அதுவும் பொருளாதார தடைனா என்ன அப்படிங்கிறது கூட இன்னும் பாதி பேருக்கு தெரியாது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொருளாதார தடைனா அந்த நாட்டிலருந்து எந்த விதமான இறக்குமதியும் பண்ண மாட்டார்கள், அந்த நாட்டுக்கு எந்த விதமான ஏற்றுமதியும் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அந்த நாட்டில் வளம் இருக்கிறதோ அந்த நாட்டு வளத்தை மட்டுமே அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்த முடியும். அது போக அவங்க அங்கேருந்து ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வேறு நாட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும்னா கூட அதையும் முடியாது. ஒரு கூகுள் பே, ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் பொருளாதார தடை. இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு. இந்த மாதிரி போருக்கு எதிராக ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. லெபனான் போன்ற நாடுகளில் ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறாங்க போர் கூடாது அப்படின்னு. எனிவே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ஸோ ஏற்கனவே கொரோனாவில் வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்தார்கள். இப்போது போரினால் ஆப்கானிஸ்தான் போர் ஏற்கனவே நடந்தது, இப்போ இதில் வேறு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனாலேயே நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முந்தா நாளில் 815 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ஸோ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மேலும் நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அதிகமாகிறதுனால இன்னும் ஒரு வாரங்களில்
பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்னும் உயரக்கூடும். இப்போ 100 ரூபா போட்டுட்ருக்கோம்னா 110 ரூபா 120 ரூபா 130 ரூபா கூட ஆகலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து உங்களுடைய பைக்கில் இருந்துன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஆனால் 10 ரூபாவில் நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த போர் ஓயட்டும், ஒரு அமைதி திரும்பட்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். இதை அனைவரிடமும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.